ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு கத்தீஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது சுறா மீன் கருவாடு தொக்கு பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறது சுறா கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு ரெண்டு பேர் அளவு சாப்பிட்றது அளவுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாம். நல்ல எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், அவ்வளோதான். கடுகு பொரிஞ்சவன நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாம். எடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா சாதத்தில் பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ரசம் கூட இருந்தால் போதும். இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி ஒரு கருவாடு தொட்டு பண்ணி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நாசு ருசியாகவும் இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடல, வதக்கிடணும். நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிக்கிட்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினப்பறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் வதங்கப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். ஏன்னா கருவாடில் ஒரு சமயம் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பூண்டெல்லாம் சேர்ந்தப்புறம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி அரைச்சி சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதே இது மாதிரி நல்லா வதங்கி வரணும், இல்லைன்னா அப்படியே பச்சை வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா வதக்கிட்டு கருவாடை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு நாலு துண்டு கருவாடு ரெண்டு பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்ல இதோடு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு வேக வச்சுடுங்க. வேக வச்சுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. இதுக்கு ஒரு மூடியை போட்டுடலாம். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கருவாடு வெந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் கொஞ்சம் கதகதம் தண்ணியில் இந்த கருவாடை போட்டு வச்சுருந்தேன், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ஓகேங்க, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்துருக்கு கருவாடும். நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வந்து சூடான தண்ணி ரொம்ப கதகதனுக்கு தண்ணியில் போட்டிங்கன்னா நல்ல கருவாடு இந்த மாதிரி வெந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்துடுச்சு கருவாடு தொக்கு. ரெடி ஆகிடுச்சு சுறா மீன் கருவாடு தொக்கு. ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.